மக்கள் வந்து இப்ப என்ன அப்படின்னா, நிறைய நிறைய ஒரு யூடியூபர் என்ன பண்றாரு, மக்களை வந்து திசை திருப்புறாரு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், தைரியமா வந்து இந்த மாதிரி கேஸ் இப்படி நடந்திருக்கு, இதுல வந்து ஜட்ஜ் இப்படி சொல்லியிருக்காங்க, வாதம் வச்சவங்க எதிர்வாதம் வச்ச கவுண்டர் வச்ச ஐயோடபிள்யூ இப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு எல்லாம் நான் சொல்லி எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அந்த நிறுவனத்துக்கு சாதகமா பேசுற ஒரு யூடியூபர் பாத்தீங்கன்னா திசை திருப்புறாரு, தவறா தவறா வந்து மக்களை திசை திருப்புறாரு, உங்க வாழ்வாதாரத்தையே கெடுத்துட்டாங்க அப்படி இப்படி மேலும் பல பொய்கள் சொல்லி திசை திருப்பிட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த ஆசை வார்த்தைகளை வந்து அதிகமா சொல்றாங்களோ, ரொம்ப ஆசை வார்த்தை. இது வந்து போயிடுச்சு, இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது, இனிமே நீங்க போட்ட காசு திருப்பி வராது உங்களுடைய. அப்படி சொல்ல, அப்படி சொன்னா அது வந்து ஒரு கரெக்டா சொல்றாருன்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து நியாயமான கம்பெனி, இவரா போய் சரண்டர் ஆயிருக்காரு, இது வந்து புகார் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் செருப்படி, புகார் கொடுத்தது வந்து போலீஸ் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா, போலீஸே சுவமோட்டோவா இந்த கேஸ் எடுத்திருக்காங்க, ஒரு எஸ்ஐ புகார் கொடுத்து வந்து கேஸ் எடுத்திருக்காங்க, அவ வந்து செருப்படி, ஒன்னே அவங்கள சொல்லணும் இல்ல எங்களை சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் பேசி ஆர்டரையே, அதாவது கோர்ட்ல வந்து இப்படி கொடுத்த ஜட்ஜோட ஆர்டரையே வந்து திருச்சு பேசி, கவுண்டர் வந்து 18 பாயிண்ட் பேசியிருக்காரு, 7 பக்கத்துக்கு வந்து கவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது அப்படியே வந்து இந்த கவுண்டரே அவர் கொடுக்கல, இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவுக்காக வந்த அட்வொகேட் வந்து, கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து என்னன்னு சொல்லிட்டாரு, இதுல முகாந்திரமே இல்லை இந்த கேஸ்ல, இஓடபிள்யூ வந்து இது முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மெரிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது பொய்யா வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்பி மக்களை வந்து இன்னும் நம்ப வச்சிருக்கிறாங்க. இல்ல, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வந்து இன்னமும் அவர் மேல அந்த நம்பிக்கை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது இந்த ஒரு மோசடிங்கும் போது இந்த மாதிரி ஒரு எம்எல்எம் ஸ்கீம்ல டாப் லேயர் வந்து கண்டிப்பா சம்பாதிச்சிருப்பாங்க. இதுல இப்ப ஒரு 2 லட்சம் பேர் அப்படின்னாங்க, இவங்க எல்லாம் 60 லட்சம் பேர் சொல்றாங்க, நாங்க வந்து 2 லட்சம் பேர்னு சொல்றோம், இந்த 2 லட்சத்துல ஒரு 10,000 பேர் முதல்ல சேர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சம்பாதிச்சுப்பாங்க, 1 லட்சம் போட்டு 7 லட்சம் எடுத்தவங்க இருப்பாங்க, 10 லட்சம் எடுத்தவங்க இருப்பாங்க, 15 லட்சம் எடுத்தவங்க இருப்பாங்க, இவங்களை வந்து யூஸ் பண்ணி பிரெயின் வாஷ், தொடர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இது நல்ல நிறுவனம், இது நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த கடைசியா சேர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இப்ப பயங்கர பயத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அதுக்கு கம்ப்ளைண்ட், நம்ம சட்ட ரீதியா போகணும்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது நீங்க கொடுக்க கூடாது, இது வந்து உங்க கையே வச்சு உங்க கண்ணை குத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி புகார் கொடுக்க அவங்க போகாத மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட நீங்க பேசுனீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க இப்போ? அதான், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னும் 5 மாசமா பணம் கொடுக்கல, ஜனவரி மாசத்தோட வந்து நிப்பாட்டிட்டாங்க, ஜனவரி பார்த்த பணத்தை வந்து ஜனவரி கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து பிப்ரவரியில கொடுக்குறாங்க, பிப்ரவரி பார்க்க வேண்டிய கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து மார்ச்ல கொடுக்குறாங்க, அது மார்ச்ல வந்து கொடுக்கல, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இது 5 மாசம் கொடுக்கவே கிடையாது. ஆனா இந்த அப்ளைனஸ், இந்த சம்பாதிச்சிருப்பாங்க பாத்தீங்களா முதல்ல, அவங்கள வச்சு இப்போ மூளை செலவை பண்ணிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கொடுத்துருவோம் நாங்க வந்து, அதுக்குள்ள நாங்க வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணுவோம், பட்டன் பிரஸ் பண்ணாதான் வந்து பணம் எல்லாத்துக்கும் போகும், அதுக்குள்ள வந்து போலீஸ் வந்து இது பண்ணிட்டாங்க, போலீஸ்ல நான் போய் சரண்டர் ஆயிட்டேன், நான் வந்து என் நிறுவனம் நல்ல நிறுவனம்னு சொல்றதுக்காக தான் போறேன், அந்த எம்டியும் பாத்தீங்கன்னா சரணடைகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு போறாரு, அதுல இவங்க நிறைய டைலாக்ஸ், இப்ப நீங்க இந்த சதுரங்க வேட்டையிலே பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறதுதான் இதோட மூலதனம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி பயங்கரமா பேசி இந்த மாதிரி வந்து உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், வாழ வைத்து வாழ் அது இதுன்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசி அப்படியே டோன் எல்லாம் மாத்தி அதெல்லாம் பேசி கொண்டு போறாங்க. அப்ப மக்கள் வந்து அதுக்கு நம்புறாங்க, ஓ இவர் ஒருவேளை காசு வந்து கொடுத்துருவாரோ, 5 மாசமா கொடுக்கல, 5 மாசமா இந்த சிஎம்எம்எஸ் கொடுக்கணும்னா 1,000 கோடி தேவை, அது இருக்கான்னு தெரியல, ஆனா அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொல்லி